ஒன்று கொரிந்தியர் 15 அதிகாரம் 57 வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சிறு பிராயத்திலிருந்து உங்களுக்கு நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் சொல்லி, இயேசு நல்லவர்னு சொல்லி, இயேசு வல்லமை உள்ளவர்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறாங்க. But when it comes to you being with God, are you sure God is with you? உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறான்ற தைரியம் இருக்குதா, நிச்சயம் இருக்குதா? எனக்கு ஒரு தம்பி இப்படியாக ஒரு மெயில் அனுப்பியிருந்தா, அந்த மெயிலை நான் வாசிக்க விரும்புகிறேன். I need some advice. I am 18 years old male, but struggling with problems. அவர் சொல்றாரு, சந்தோஷமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்பல, கொஞ்சம் வேதனையான ஒரு காரியத்தை சொல்றேன். அவர் சொல்றாரு, I can spend hours in prayer or in the word in the morning and then in the afternoon completely lose control and look at pornography. Or I can spend months completely clean and doing incredibly well in my fight against lust. And then I go out with my ex-girlfriend with no lustful intentions whatsoever and leave feeling ashamed that I was tempted to do otherwise. I need some help, Anna. Can somebody help me? Please help me. வாலிபன் வேதனையோடு எழுதின இமெயில், உதவி செய்யுங்க. நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனா திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்துகிட்டே இருக்கிறேன். I am not able to live my life holy. நான் பரிசுத்தமா வாழணும் நினைக்கிறேன். எனக்காக எவ்வளவோ ஊழியக்காரங்க ஜெபிச்சு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காங்க, ஆனா என் வாழ்க்கை மறுபடி பாவத்தில் விழுந்துகிட்டே இருக்குது. என்னால என்ன பண்ணுமே எனக்கு தெரியல. I don't know how to win. அன்பர்தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்காங்க. They are imprisoned in situations. சில மறைமுகமான காரியங்கள், வெளியே வர முடியல. ஐயோ, நான் அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா மறுபடி அதையே செஞ்சிடறேன். ஒரு காரியம் உங்களுக்கு தெரியணும், பிசாசு சோதிக்கிறவன், சோதனைக்காரன், குற்றம் சாட்டுகிறவன் என்று அவனுக்கு பெயர். அவன் வேலை என்ன தெரியுமா? எப்போதும் உங்களை எதையாவது ஒரு காரியத்தை இது ரொம்ப நல்லதுன்னு காண்பிச்சு உங்களை அதுல சிக்க வைக்கணும். நீங்க சிக்கன உடனேயே அதை சொல்லியே உங்களை காயப்படுத்தணும், உங்க இருதயத்தை அவன் காயப்படுத்தணும். நீங்க குடிகாரனா இல்லைன்னா அவன் குடிய கொண்டு வந்து உங்களை டெம்ப் பண்ண மாட்டான். ஏன்னா ஏற்கனவே அதை ஜெயிச்சிட்டீங்களே, அதுல அவன் உங்களை டெம்ப் பண்ண மாட்டான். நீங்க சிகரெட் ஊதாதவனா இருந்தீங்கன்னா சிகரெட் ஊதுற நண்பன் வந்து உங்களை டேர்ன் பண்ண மாட்டான். பிசாசுக்கு நீங்க எதுல வீக்குன்னு தெரியும், உங்க வீக்னஸ் எதுன்னு தெரியும், அதுலதான் உங்களை டேர்ன் பண்ணுவான். மேல பறக்கணும், எப்படியாவது எழும்பணும், கீழே விழுந்தாலும் திரும்பி எந்திரிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றவங்களை தான் பிசாசு ஓட ஓட வரட்டி கீழே இழுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? இவங்க விட்டா பறந்துருவாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல விரும்புறேன், நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உயரமாய் பறக்க நமக்கு பலன். சில பேர் யோசிக்கிறாங்க, பைபிள் வாசித்தா சோதனை வராது, ஜெபம் பண்றவங்களதான் சோதனை வராது. சோதனை எல்லாருக்கும் ஒண்ணுதாங்கயா. சில பேர் சரீரத்தில் சோதனைக்கு இடம் கொடுக்கறாங்க, சில பேர் மனசுலயே இடம் கொடுப்பாங்க. பாவம் பண்ண மாட்டாங்க, மனசுலயே பாவம் பண்ணுவாங்க, மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம், அந்த புக்கை படிக்கும் போதெல்லாம் சந்தோஷம், வெளியாருக்கும் தெரியாது, உள்ள மட்டும் இருக்கும். நிறைய பேர் தங்களை ஏமாத்தி கொள்றாங்க, ஆனா உள்ள யாருக்கும் சொல்லாம ஒரு இடத்துல ஒரு இச்சை இருக்கு. யூடியூப்ல போய் இன்னைக்கு அதிகமா ஜனங்க பாக்குறது என்ன? கேவலமான செக்ஸ். ஆண்டவர் மனுஷனுக்கு இயற்கையா எதை அழகுபடுத்தி வச்சிருக்கிறாரோ அதை விகாரப்படுத்துறதுதான் பிசாசுடைய வேலை. இச்சைன்னு என்ன தெரியுமா? இருக்கிறது போதாது, இன்னும் வேணும்ன்றதுக்கு பேர் தான் இச்சை. தேவைப்படுகளே, இன்றைக்கு நான் பாவத்திலேயே விழுந்து செத்து கிடக்கிறாங்களே அவங்கள பத்தி சொல்லல, பறக்கணும்னு நினைக்கிறவங்களை பத்தி தான் பேசுறீங்க. எத்தனை பேர் பறக்கணும்னு நினைக்கிறீங்க? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம்.
பரிசுத்தவான்களுக்கு வருகிற தடுமாற்றத்தை பற்றி தான் பேச விரும்புறேன். Those who want to be holy but they are dying inside. உள்ள ஐயோ நான் தோக்குது போறேனே, நான் விழுந்து விழுந்து போறேனே, எழும்ப முடியலையே. ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்யணும் ஆனா விழுந்து போறேன், எழும்ப முடியல. காரணம் எப்படி வருது? வேதம் சொல்கிறது இந்த உலகம் முழுவதும் இச்சைக்குள்ள பாவத்துக்குள்ள விழுந்து கிடக்குதா? Everywhere, this whole world is in sin. உலகமே பாவத்துக்குள்ள விழுந்து பொல்லாங்கனுக்குள் விழுந்து கிடக்கிறது. Filled with sin, filled with so many lustful things. தெருவில் நடந்த போஸ்டர் ஆபாசம், டிவி சேனல்ல திருப்பின ஆபாசமான உடைகளை போட்டுக்கொண்டு நடனம், எதை திரும்பி பார்த்தால் இன்டர்நெட் ஆன் பண்ணா அசிங்கமான உறவுகள். 8 வயது சிறு பையன் அவன் இன்டர்நெட்ல பார்க்க கூடாதவைகளை பார்க்கிறான், ஒரு வளர்ந்த வாலிபன் பார்க்கிறத பார்க்கிறான். எவ்வளவு அவமானம், எவ்வளவு ஆபாசம். இந்த இப்படிப்பட்ட ஆபாசமான இந்த சூழ்நிலையில எப்படி பரிசுத்தமா இருக்கிறது? இச்சையை ஜெயித்தா பரிசுத்தமா வாழ முடியும். எத்தனை பேர் சத்தமா ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? வேதம் சொல்கிறது இச்சையா தான் முதல்ல பாவம் ஆரம்பிக்குமா? ஒரே ஒரு லுக்கு, ஒரே ஒரு பார்வை, அந்த பார்வையிலிருந்து விடுதலை பெற்று அடுத்த நிமிஷம் அந்த மனசுல இருந்து அழிச்சுட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த பார்வையை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம் சொல்லி பார்க்கும் போது இச்சை சின்னதா உள்ள வருது, உள்ள வந்து உட்கார்ந்துடும். மறுபடியும் அந்த இச்சை உள்ள உட்கார்ந்து சொல்லும், திரும்ப செய். அது அப்பவே எடுத்து போடுதுன்னு சொன்னா உள்ள திரும்ப திரும்பி அது ரீப்ளே பண்ணி காமிக்கும். The more you are exposed to it, மறுபடியும் அதே சேனல், மறுபடியும் அதே புத்தகம், மறுபடியும் அதே நபர்கிட்ட நீங்க பேசுறீங்கன்னா இச்சை இழுக்கும். முதல்ல இந்த கண்ணு தான் பார்க்கும். இந்த கண்ணு பார்த்த உடனே இந்த மைண்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ, இருதயம் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. நீங்க நைட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அது ரீவைண்ட் பண்ணி பிளே பண்ணும். என்ற ஒரு வாலிபன் சொல்றான், வெட்கத்தை விட்டு சொல்றான், நான் தவறான பழக்க வழக்கங்கள், இன்டர்நெட்ல ஆபாசமான படங்களை வீடியோக்களை பார்த்து என்னுடைய வாழ்க்கையே நஷ்டப்படுத்தி விட்டேன். அவன் இமெயில் எனக்கு எழுதுறான், இப்ப எனக்கு திருமணம் ஆனி விட்டது, எனக்கு நல்ல மனைவி ஆண்டவர் கொடுத்துருக்க, அழகான மனைவி, ஆனா என் மனைவியோட நான் சேர விரும்பும் போதெல்லாம் நான் பார்த்த அசுத்தமான படங்கள் என் மனசுல வருதுன, என்னால என் மனைவியை தொட போக முடியல. பரிசுத்தமா இருக்கிறா, ஆனா என் மைண்ட்ல அந்த அசுத்தமான பெண்களுடைய முகங்கள் வருகிறது. I don't have any interest in touching my wife. எனக்கு அவளை தொடர்றதுக்கே பயமா இருக்குது. காரணம், நான் அவ்வளவு பாவி, என் மனசுல அசிங்கமான எண்ணங்கள் இருக்குது, வெளியெடுக்க முடியல. இன்னொரு பெண் என்கிட்ட வந்து சொன்னா, அண்ணே நான் தப்பு பண்ணிட்டேன். சொன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லி பழகுன, ஃப்ரெண்டா தான் பழகணும், தட்டி பேசிக்குவோம், தொட்டு பேசிக்குவோம். நான் நினைச்சேன் அது பெரிய விஷயம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதான், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வி ஆர் சோஷியல், நாங்க பழகிறது ரொம்ப சோஷியலா பழகுவோம், நாங்க சேர்ந்து ஜாலியா சுத்துவோம், ஆனா நாங்க காதலிக்க மாட்டோம், நாங்க அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிதான் நாங்க யோசித்தோம். ஆனா ஒரு நாங்க எக்ஸ்கர்ஷன் போனோம், போன இடத்துல நானும் அந்த பையனும் தனியா நடந்து போயிட்டு இருந்தோம், திடீர்னு பையன் மேல கை போட்டான, திடீர்னு திடீர்னு நான் நினைச்ச ஃப்ரெண்டு தானே, விபரீதமா போயிருச்சு. அந்த அந்த பெண் சொல்றா, எங்க அப்பா அம்மா ரொம்ப பரிசுத்தவான்கள், சர்ச்சில் நல்ல வேலையில இருக்கிறான், இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், சாகலாம் போல இருக்குது எனக்கு. அதுதான் பிசாசு கொண்டு வருவான். வேதம் சொல்கிறது பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். When sin is full, then it becomes death. எத்தனை வாலிபர்கள் இன்னைக்கு பரீட்சையில தோல்வி அடைஞ்சு அவங்க தூக்கு போட்டு செத்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காம பெண்களுக்கு பின்பாக காதல் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை ஏமாற்றிக் கொண்டு எத்தனை வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போய்விட்டு இன்றைக்கு பரீட்சையில தோல்வி. என்ன தோல்வி? காரணம் இச்சை.